ப்ராடக்ட்ல நம்ம வந்து விவசாய பொருட்களுடைய பங்களிப்பு வந்து உற்பத்தி பங்களிப்பு வந்து 21% இருக்கிறது. இதன் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அதுக்கான தேவையும் இருக்கிறது. அதே போல பால் பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு 2.5 கோடி லிட்டர் அளவிற்கு உற்பத்தி செய்யப்படுகிறது. இதில் வந்து ஒரு 40-50% வந்து லோக்கல் கன்சம்ஷன், அதாவது அவர்களே அதை பயன்படுத்தக்கூடிய நிலையில வந்து முடிஞ்சிடும். எஞ்சியிருக்கக்கூடிய பால் வந்து ஒரு கணிசமான அளவை வந்து ஆவின் கொள்முதல் பண்ணுது. இப்போ வந்து நம்முடைய கொள்முதல் வந்து ஒரு 36 லட்சம் லிட்டர் அளவுக்கு இருக்கிறது. அதே போன்று நம்முடைய பால்வளத்துறையினுடைய கூட்டுறவு சங்கங்கள் கொள்முதல் செய்து அவங்க வந்து உள்ளூர்ல வந்து சேல் பண்ணக்கூடியது, அது ஒரு குறிப்பிட்ட சதவீத அளவுக்கு அதுவும் போயிடும். இன்னும் பாத்தீங்கன்னா இந்த பால்வளத்துறையில இதனுடைய ஸ்கோப்பு உலக அளவில் பாத்தீங்கன்னா நிறைய உலக சந்தையில நமக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதை வந்து நம்மளால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகள்ல அதுக்கான வாய்ப்பு வந்து ஒரு குறைவான நிலைக்கு சென்று விட்டது. அது எப்படி குறைவான நிலைக்கு சென்று விட்டதுன்னா அங்க வந்து ஒரு மாடு வந்து ஒரு நாள் உற்பத்தி செய்யக்கூடிய பால் வந்து ஒரு 32-34 லிட்டர் அளவு கட்ட அந்த உச்சபட்ச நிலையை அவர்கள் அடைந்து விட்டார்கள். நம்ம வந்து ஒரு மாடு வந்து ஒரு நாள் 5-6 லிட்டர் சராசரி அளவுக்கு தான் அடைந்திருக்கின்றது. இந்த கால்நடைகளுடைய தரத்தை நம்ம உயர்த்துவதன் மூலமாக அவற்றுக்கு பல்வேறு நல்ல உணவுகள் கொடுப்பதன் மூலமாக இந்த உற்பத்தியை வந்து பெருக்கினாலே இன்னும் அதிக அளவில் பால் உற்பத்தி செய்ய முடியும். எனவே நம்ம வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையாக இந்த உற்பத்தி அளவை இன்னும் கூடுதலாக ஒரு 1.5 கோடி லிட்டர் அளவிற்கு உயர்த்த முடியும் என்பது நம்முடைய கணக்கு. எனவே அந்த அளவுக்கு உற்பத்தியை நோக்கி நாம் செல்ல வேண்டும், இலக்கு நிர்ணயிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு சென்ற ஆண்டு நாங்கள் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும் நிறைய கடனுதவி வழங்கினோம். கடனுக்கான வட்டி குறைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்ல வட்டியில்லா கால்நடை பராமரிப்பு கடனும் நிறைய நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஆண்டு வந்து இன்னும் அதிகமாக கடன்கள், குறிப்பாக நாங்கள் வந்து மாநிலம் முழுவதும் ஒரு 10,000 புதிய கால்நடை பண்ணைகள் அமைக்கக்கூடிய அவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு தேவையான பயிற்சி, தேவையான ஆலோசனைகள், அதே போன்று கடன் உதவி, அதே போன்று அவர்களுக்கு இன்றைக்கு அவருடைய தகுதிக்கேற்ற சொல்லுகிற நேரத்தில் இப்போ ஆதி திராவிடர்கள்னா அவங்களுக்கு தாட்கோ மூலமாக 50% மானியம் இருக்கிறது. படித்த இளைஞர்கள் என்றால் அவருக்கு டிஐசி மூலமாக 35% மானியம் இருக்கிறது. அது போன்று பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கும் மானியம் இருக்கிறது. இதுபோன்ற மானியங்களை பயன்படுத்தி அவர்களுக்கு அதோடு சேர்ந்து கடனுதவி வழங்கி தரமான மாடுகள் எப்படி கொள்முதல் செய்வது என்பதற்கு நாங்கள் ஒரு புதிதாக ஒரு ஆப் தயாரிக்க இருக்கின்றோம். அதற்கான தொழில்நுட்ப வல்லுநர்களோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஸோ இப்படிப்பட்ட திட்டங்களின் மூலமாக ஒரு 10,000 புதிய கால்நடை வளர்ப்பவர்களை, சிறிய பண்ணைகள் அமைப்பவர்களை நாங்கள் உருவாக்க இன்றைக்கு திட்டமிட்டு உடனடியாக அதை செயல்படுத்த இருக்கின்றோம். அது வருகின்ற நேரத்தில் நிச்சயமாக இந்த பாலுடைய உற்பத்தி என்பது அதிக அளவில் வரும். அப்படி வரும்போது நம்ம வந்து உலக சந்தையில் கூட தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பை நாம் வழங்க முடியும் என்பது நம்முடைய இலக்கு. அதோடு தமிழ்நாட்டினுடைய அந்த ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டில் பங்களிப்பும் பாலினுடைய பங்களிப்பும் இன்னும் மேலும் அதிகமாக இருக்கும். இது 100,000 கணக்கான மக்களுடைய, 100,000 கணக்கான மக்களுடைய வேலை வாய்ப்பையும் ஒரு தரமான வாழ்க்கை முறையும் அவர்களுக்கு உறுதி செய்யக்கூடிய விதத்தில் இந்த திட்டம் அமையும் என்று நான் கருதுகிறேன். ஆவினை விட அமுல் நிறுவனம் அதிக அளவுல கொள்முதல் விலை கொடுக்கறாங்கன்னு பால் விவசாயிகள் கொள்முதல் கொடுக்கறாங்க, அமுல்கிட்ட போறாங்க. இப்ப அமுல் திடீர்னு 3 ரூபாய் கொள்முதல் விலையை குறைச்சிருக்காங்க. அது இது சம்பந்தமா பால் விவசாயிகள் பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம சைட்ல இருந்து அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுமா, இல்ல விவசாயிகள் போயிட்டாங்க அது உங்களோட தப்பு அப்படின்ற மாதிரி நம்ம கழட்டி விட்டுருவோம். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக நான் விவசாய பெருங்குடி மக்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் அவர்கள் வந்து அந்த பாலை வந்து ஆவினுக்கு வழங்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. நீங்க வந்து அதனால நாங்கள் வந்து மில்க் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி வந்து 70 லட்சமாக உயர்த்துவதற்கான தீவிர பணிகள் நடைபெற்று வருகிறது. அவங்க அந்த பால் நம்மகிட்ட கொள்முதல் தந்தாங்கன்னா நம்ம அதற்கான உரிய விலை
இப்போ சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவனங்கள் இல்லை சின்ன சின்ன அமைப்புகள் வந்து பால் வாங்குவது விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஒரு முறையான குறைந்தபட்ச ஆதார விலையை எல்லா சீசன்லையும் வழங்காது. ஆவின் மட்டும்தான் ஆண்டு முழுவதும் ஒரே விலையை கொடுக்கக்கூடிய ஒரே அமைப்பு. அது ஒரு மிகப்பெரிய பலமாக நான் பார்க்கணும். இப்ப நம்ம வந்து அதை விடவும் நிறைய திட்டங்கள் வச்சிருக்கோம். இப்ப நான் தான் இப்ப சொல்லக்கூடிய இந்த கால்நடை புதிதாக கால்நடை வளர்ப்புக்கு ஏற்ற ஒரு உகந்த சூழலை வந்து தமிழ்நாட்டில் உருவாக்கி கொடுப்பது. கிராமப்புறங்களை பார்த்தீங்கன்னா நிறைய படித்த இளைஞர்கள் கூட அவங்க வந்து ஒரு சுயதொழிலாக இது செய்ய முன் வருகின்றார்கள். இப்போ நம்ம விலை உயர்வு கொடுத்திருக்கிறது, அது போன்ற ஸ்பாட் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்குது. இவையெல்லாம் நிர்வாக சீர்திருத்தங்கள், இவையெல்லாம் சேர்ந்து வந்து அவங்களுக்கு ஒரு முறையான விலை வந்து லாபம் கிடைக்கிறது. இப்போ கூட நான் ஒரு சில மாவட்டங்களுக்கு சென்று வந்து அங்கே விவசாய பெருங்குடி மக்கள் முன்னால் இருந்ததுக்கு இப்போது வேறுபாடை பற்றி மிக தெளிவாக இருந்ததில் கூறினார்கள். அதே போன்று அவங்களுக்கு முக்கியம் தேவை வந்து விவசாயிகளுக்கு பாலுக்கேற்ற ஒரு விலை, ரெண்டாவது அவங்களுக்கு வந்து தரமான ஃபீடு, அதுவும் நம்ம பண்ணிட்டோம். மருத்துவ சேவைகள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு முதல் நம்ம 85% வந்து இன்சூரன்ஸ் ஸ்கீம் கொடுக்கும். இது வந்து ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக பார்க்கலாம். 85% இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஒன்று நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ இந்த ஸ்கீமில் கூட நிறைய கால்நடைகளை சேர்க்க இருக்கின்றன. விவசாயிகளுடைய பங்களிப்பு ஒரு சொற்ப அமௌண்ட்டு தான் வரும், சொற்ப தொகை தான் வரும். அப்படி வரைச்ச பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தனியார் இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபா செலவில் உள்ள மாடுக்கு ஒரு 2,500 ரூபா ப்ரீமியம் வருஷத்துக்கு வரும். நம்ம என்ன சொல்லுவோம்னா 85% வந்து ப்ரீமியம் தொகை வந்து அவங்களுக்கு மானியமாக வழங்கப்படுது. அப்படி வரைச்ச பட்சத்தில் ஒரு விவசாயி ஆவின் இது பால் தரக்கூடிய பட்சத்தில் அவர்களுக்கு நிச்சயமாக இந்த எல்லா சலுகையும் கிடைக்கும். கடனுதவி கிடைக்கும், பல்வேறு திட்டங்களின் மூலமாக மானியம் கிடைக்கும், இன்சூரன்ஸ் இந்த அளவுக்கு கிடைக்கும், அவங்களுக்கு கேட்டில் ஃபீடு வந்து நல்ல தரமான கேட்டில் ஃபீடு வந்து மிக குறை சந்தையில் இருக்கக்கூடிய குறைந்த விலை நம்ம இதுதான் நாங்கள் வந்து தரத்தை உத்தரவாதப்படுத்தியிருக்கோம். வருடம் முழுவதும் ஒரே சீரான விலை கிடைக்கும். பால் தந்து 10 நாளில் அவங்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வோம். அது மட்டும் இது அரசு நிறுவனம் ஆகையால் அவங்களுக்கு பணத்தை பெற்றுவிட பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனவே இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாட்டிற்குரிய பால் உற்பத்தியாளர்கள் அவர்கள் தேர்வு செய்யக்கூடிய அமைப்பாக நம்முடைய பால்வளத்துறை இருக்கிறது. எந்த இடத்துல சார் நம்ம இடைவெளி விட்டோம், எந்த இடைவெளியை அமுல் வந்து நிரப்பிட்டு இப்ப நம்ம திரும்பவும் நம்ம மக்கள்கிட்டயே நீங்க ஆவினுக்கு கொடுங்க பாலு கேட்கற அளவுக்கு நம்ம ஏன் தள்ளப்பட்டிருக்கோம், எந்த இடத்துல நம்ம அந்த கேப்பை கொடுத்தோம் அமுல் உள்ள வந்திருக்கு? இது வந்து ஒரு தவறான அபிப்பிராயம் என்னுடைய கருத்து. எப்படின்னா நீங்க குளோபலைசேஷனுக்கு பிறகு உலகமயமாக்கலுக்கு பிறகு சந்தை வந்து ஓபன் மார்க்கெட் தான். அது பாலா இருக்கட்டும், ஒரு பெட்ரோலியமா இருக்கட்டும், குண்டூசியா இருக்கட்டும், இவங்க சைனா பொருட்கள் வந்து தமிழ்நாட்டிலையும் அல்லது இந்தியாவிலையும் அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்குது. ஏன்னா அது உலகமய மக்கள் தான் அது காரணம். அதே போன்று இன்னைக்கு சந்தையில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்துருக்கு, நிறைய கம்பெனிஸ் அமல் மட்டும் இல்லை, அமலோட எவ்வளோ பெரிய பிளேயர் ஹட்சன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மில்கி மிஸ்ட் இருக்குது, டோல்டா இருக்குது, எக்கச்சக்க கம்பெனிகள் இருக்கு, சின்ன சின்ன கம்பெனிஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த உலகமய மக்களினுடைய விளைவுனால இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய விளைவே தவிர எங்கேயும் கோட்டை விட்டது இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சவாலான சூழ்நிலையில் அடுத்த நிலைக்கு இதை எடுத்து செல்வது எப்படி என்ற எண்ணத்தோட வேலை செய்திருக்கோம். ரெண்டாவது ஆவினை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாப நோக்கில் செயல்படலாம். அதை நம்ம நீங்கள் தயவு செய்து நம்முடைய தம்பிமார்கள் மிக தெளிவாக கருத்தில் கொள்ளலாம். ஏன்னா நம்ம இப்போ வந்து நம்முடைய மாண்பு முதல்வர்கள் பொறுப்பேற்ற பிறகு கூட அவர்களுடைய உதவியோடு 6 ரூபாய் விலையை உயர்த்தினாலும் நம்ம வந்து என்ன கொள்முதல் விலையை உயர்த்தினாலும் விற்பனை விலையை வந்து அதிகரிக்கல. அதனால மற்ற கார்பரேட் கம்பெனிஸ் ஸ்டைலில் ஃபங்க்ஷன் பண்ணவங்களும் நம்முடைய ஸ்டைலில் ஃபங்க்ஷன் பண்ணவும் மாற்றங்கள் இருக்கு. நீங்க உதாரணம் பாத்தீங்கன்னா இதில் வந்து விவசாய பெருங்குடி மக்கள் ஒரு புறத்தில் இது சார்ந்த கூட்டுறவு சங்கங்களும் அதனுடைய செயல்பாடுகளும் அதில் இருக்கக்கூடிய இந்த நிர்வாகிகள் பணியாளர்கள் போன்றவர்கள் இப்படி ஒரு பெரிய கூட்டத்துக்கு பங்களிக்கக்கூடிய அதோட ஆவின் இருந்து கொண்டிருக்காரு. எனவே அவங்களுக்கு மற்ற நிறுவனங்களோடு போட்டி போடுவது கலந்த காலங்களில் சில சிரமங்கள் ஏற்பட்டிருக்கலாம். இன்றைக்கு அந்த சிரமங்களை நம்ம அறிந்து அவற்றில் சரி செய்து நம்மவும் ஒரு முழு வீச்சில் வந்து நம்ம போன முறையில் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது மிகுந்த பலனை நமக்கு தந்திருக்காரு. ஆவின்கிட்ட இருந்து பாடம் கற்று போன நந்தினி கிட்டத்தட்ட 1 கோடி லிட்டர் கிட்ட கொள்முதல் செய்யறாங்க, பல விளையாட்டு போட்டிகளுக்கு ஸ்பான்சர் செய்யக்கூடிய அளவுக்கு வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி
பால் முகவர்கள் சங்கம்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்படியே இதே நிலை தொடர்ந்தால் அமுலால் ஆவின் நிறுவனம் மூடக்கூடிய அளவுக்கு தள்ளப்படும் அப்படின்றாங்க. இது தமிழக மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாகவும் இருக்கு அவங்களோட செய்தியாளர் சந்திப்பு. மறுபுறத்துல எது இதுல உண்மை, ஆவின் உண்மையை கீழே நோக்கி போயிட்டு இருக்கா இல்ல மேல் நோக்கி போயிட்டு இருக்கா, கூட்டுறவு சங்கங்கள் வளர்ச்சி பெற்றிருக்கா இல்ல குறைஞ்சிருக்கா கடந்த அதிமுக ஆட்சியிலும் திமுக ஆட்சியிலும்? தம்பி, இது வந்து இது முழுக்க முழுக்க பொய் என்பதற்கு வேற எந்த சான்று வேண்டாம். நான் முதல் முறையா உங்களை பிரஸ்ல மீட் பண்ண சமயத்தில் நமக்கு இருந்த பால் வந்து சுமார் 26 லட்சம் குறைவானது. இன்றைக்கு வந்து 36 லட்சம் பாலோட நான் உங்கள்கிட்ட பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி கொண்டிருக்கின்றேன். எனவே இந்த அளவுக்கு பால் உயர்ந்திருக்குன்னா நிறுவனம் வளர்ந்திருக்கிற சந்தேகமே இல்லை. அப்படி விற்பனை நமக்கு அதிகப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் 36 லட்சம் லிட்டர் பாலை வாங்கி எங்க கொண்டு விட முடியும்? நாங்கள் விற்பனை செய்தாகணும், உபப்பொருட்களுக்கு தயாரிப்போம், மீதியை வந்து விற்பனை செய்தாகணும். அந்த விற்பனையும் நம்ம சைமல்டேனியஸாக உயர்ந்திருக்கு. எனவே ஆவின் நிறுவனம் வந்து இப்போ மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டில் வந்து எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அதை நான் பலமுறை தெளிவுபடுத்தியிருக்கேன். இதை வந்து ஹைட் அண்ட் சீக்கிரம் பண்ண முடியாது. இன்னைக்கு பாலை வாங்கணும், இன்னைக்கு பாலை விற்கணும், மிஞ்சி மிஞ்சி போனால் 2 நாள் வச்சிருக்க முடியும், அவ்வளவுதான். இதை வந்து லட்சக்கணக்கில் லிட்டர் பாலை வாங்கிட்டு இங்க இன்னும் மறைச்செல்லாம் வச்சிருக்க முடியாது. இந்த 100% இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்னும் இதனுடைய வளர்ச்சி வந்து மிகப்பெரிய, இந்த ஆண்டு நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு தான். நாங்க வந்து எப்படி வந்து மற்ற நிறுவனங்கள் இருக்கிறதோ அதைவிடவும் மேலாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்கின்ற பாலை முழுமையாக நாம் கொள்முதல் செய்வதற்கான ஒரு வியூகத்தை வகுத்து வருகின்றோம். அப்படின்னா நம்மகிட்ட யாருக்காவது பால் வேணும்னா அவங்க நம்ம மூலமா தான் வாங்க முடியும். அவங்க வந்து நேரடியாக வாங்குவதை விட இதுல வந்து என்ன பயம்னா விவசாய பெருங்குடி மக்களுக்கு பயம் இருக்கிறது. விவசாயம் நம்மகிட்ட நேராக வாங்கிச்சு அவனுக்கு நியாயமான விலை கிடைக்குது, தரத்துக்கேற்ற விலை கிடைக்குது, பணப்பட்டுவாடை உடனே நடக்குது. நான் சொன்ன இதர திட்டங்கள் எல்லாம் அவங்க வந்து தங்களை கவர் பண்ண முடியும். ஏன்னா தனியாருக்கு இனி பால் கொடுப்பதை விட அவங்க எங்களுக்கு பால் தர்றது உகந்ததா இருக்கும். நம்மகிட்ட அப்படி எக்ஸஸ் பால் வந்ததுன்னா நம்ம அந்த பாலை யாருக்கு விற்பனை செய்ய வேண்டுமோ அந்த ஒரு முடிவுக்கு நம்ம எடுக்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம வளர்ந்துருக்கோம். ஏன்னா நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற பால் நமக்கு இன்றைக்கு கணிசமாக கிடைக்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம வந்திருக்கோம். வருகின்ற காலகட்டங்களில் இன்னும் அது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதை இன்னும் அதிகரிப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டுட்டு இருக்கோம். அப்படி வரைச்சுமே இது ஒட்டுமொத்தமாக வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆவின்னா மொத்த விவசாய பெருங்குடி மக்களுடைய பாலையும் வாங்குகின்ற ஒரு நிலைமைக்கு எதிராக நாம் இந்த அமைப்பை எடுத்து செல்லுங்கன்னா பால் உபப்பொருட்கள் வந்து நம்ம வளரும் நாடுகள்ல நிறைய பேர் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சீஸ் பட்டர் இதெல்லாம் வந்து நம்ம சின்ன வயசுல எல்லாம் கிராமங்களில் யாருக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ அது வந்து எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கான பொருட்களாக மாறிட்டு இருக்குது. அப்புறம் ஐஸ்கிரீம்ஸ் அதே மாதிரி இப்போ ஆவில வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பெருசாக இல்லை. இப்போ நம்ம பொறுப்பெடுத்து அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பொருளும் எந்த தரத்தில் எப்படி உற்பத்தி செய்ய வேண்டும் என்று அது அதை தரக்கட்டுப்பாடு அலுவலர்களுக்கு முறையான பயிற்சியை நம்ம கொடுத்துருக்கோம். இது ரெண்டும் கொடுத்துறாங்க பார்த்தீங்கன்னா இப்போ தரத்தில் வந்து எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல. ஒரே தரம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லைன்னா ஒரு நாள் ஐஸ்கிரீம் நல்லா இருக்குது, அடுத்த நாள் ஐஸ்கிரீம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. இதில் பார்க்குறோம் ரெண்டு நாங்கள் இப்போ நாங்கள் வந்து திரும்பவும் ஒரு மீளாய்வுக்கு உட்படுத்தியிருக்கோம். எந்தெந்த பொருட்களை வந்து இன்னும் நம்ம மெருகூட்டலாம், எது எது சந்தையில் டிமாண்ட் இன்னும் இன்க்ரீஸ் பண்ண முடியும், இதை நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி எந்தெந்த தரத்தில் உள்ள பால் பொருட்கள் வந்து அதிக விற்பனை இருக்குது மற்ற அமைப்பினால் அதை நம்ம எப்படி நம்ம அந்த இடத்த நிரப்ப முடியும் உள்ள பற்றி பேசிட்டு இருக்கோம். நீங்கள் சொன்ன முகவர்கள் வந்து கூட்டுவதற்கான பணிகள் மேற்கொண்டிருந்தோம். இப்போ சென்னையில் கூட கொஞ்சம் இளைஞர்கள் வந்து புதிய முகவர்களாக கேட்டவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அவங்க நல்லா ஆர்வமாக அதை பண்ணிட்டு இருக்காங்க. அதுமாதிரி தமிழ்நாடு முழுவதும் எங்கு வேணாலும் ஆவின் முகவர்கள் வந்து நம்ம அவளை ஊக்குவிக்க தயாராக இருக்கின்றோம். இப்போ அவங்களும் சில கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு இந்த ப்ராஃபிட் ரேஷியோ வந்து கொஞ்சம் அதிகப்படுத்த வேண்டும் என்று அதையும் நாங்கள் பரிசீலனை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். கல்லெடுத்து எறியது மாதிரி சிலர் வந்து என்னன்னா எந்த அடிப்படையும் இல்லாம சில விஷயங்கள பேசுறாங்க. உங்களுக்கு தெரியும் அந்த பேச்சு இப்ப வந்து கீழே போயிட்டு ஏன் கீழே போச்சுன்னா அல்ல உண்மை இல்லாத காரணத்தினால்தான் போச்சு. ஒரு உதாரணமா நாங்க டிலை பால் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். அப்ப நான் திரும்ப திரும்ப சொன்னேன் அதான் டிலைட் பால் இன்ட்ரோடியூஸ் பண்ணுற நோக்கமே எந்த ஒரு பால் நிறுவனம் தமிழ்நாட்டிலையோ இந்திய அளவுலையோ உலக அளவிலையோ இருக்குன்னா கூடுதலான கொழுப்பும் கூடுதலான புரதச்சத்தம் இருக்கிறதுனா அது வந்து கூடுதலாக சேர்க்கப்பட்டது தான். அப்போ நம்ம எதுவுமே சேர்க்காம விவசாய பெருங்குடி மக்கள்கிட்ட கொள்முதல் செய்யக்கூடிய பாலை
அப்படியே நம்ம கொடுக்க மாதிரி ஒரு தரத்தில் பால் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்தின் அடிப்படை தான் டிலை பால் நம்ம கொடுத்தோம். அந்த டிலை பால் கொடுத்தோம், அது நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. ஆனால் முதல்ல எவ்வளவோ அதுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை சொன்னாங்க. இப்போ அது வந்து அது கூடுதல் சேர்க்கை இல்லாத பால் என்ற தெரிஞ்ச பிறகு நிறைய பேர் அதை வாங்க தொடங்கியிருக்காங்க. நான் பேர் சொல்ல விரும்பல. இதை பற்றி மிக மிக விமர்சனம் பேசிய ஒரு நபர் அன்பரங்க சந்திச்சார் தற்செயலா. அப்போ அவர்கிட்ட இதை பற்றி பேசிட்டு இருந்தோம். அப்போ அவரே ஒத்துக்கிட்டார், இது எனக்கு கிடைச்ச ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், நான் அதை வச்சு பேசினேன். அப்போ நான் என்ன சொல்லிட்டுருக்கேன்னா, இப்போ இது வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனம், நான் விவசாய பெருங்குடி மக்கள் வாழ்வாதாரம் சார்ந்த விஷயம், அது மட்டுமல்ல இருக்கக்கூடிய முகவர்கள் இதனுடைய பணியாளர்கள் சார்ந்த வாழ்க்கை சார்ந்த பிரச்சனை, நம்முடைய ஸ்டேட்டினுடைய ஜிடிபி சார்ந்த பிரச்சனை. யாருக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் அவங்க எங்கள்கிட்ட கேட்கலாம், நாங்கள் வந்து அதுக்கு பதில் சொல்லாமலோ தப்பியோ போனால் அவங்க வந்து கொடுக்கலாம். அப்போ அவங்க தெரியாமல் வந்து குழப்பம் எடுத்துட்டாங்க, குழப்ப குறைச்சிட்டாங்க, குழப்ப கூட்டிட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு திட்டமிட்டு ஒரு அரசியலுக்காக பேசக்கூடிய ஒரு உள்நோக்கம் கொண்ட பேச்சு தானே தவிர அது எந்த விதமான உண்மை இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இப்ப தனியார் ஆவின் சற்று கொள்முதல் விலையை உயர்த்தி கொடுக்கும்போது அந்த தனியார் நிறுவனத்தை நோக்கி இந்த பால் விவசாயிகள் போறதுக்கான வாய்ப்பு இல்ல. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏதேனும் கொள்முதல் விலையை 50 பைசாவோ இல்ல 1 ரூபாயோ ஏற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? அப்படி ஏதாவது திட்டங்கள் ஏதாவது இருக்கா நம்ம கிட்ட? தமிழ் இந்த ஆவினை பொறுத்தவரை நம்ம லாப நோக்கமே இல்ல. அதனால மேக்சிமம் ப்ரொக்யூர்மெண்ட் காஸ்ட் வந்து நிறைய பேர் நம்மகிட்ட வந்துட்டு இருக்காங்க. இது ரிட்டைன் ஆகும், இது என்ன வந்து போகாது. ஏன்னா இப்ப வந்து ஆவின்ல இருந்து என்ன கிடைக்கும்னு விவசாயிகள் கேட்ட காலம் மாறி, ஆவின்ல இருந்து இன்னென்ன கிடைக்கும், இன்சூரன்ஸ் கிடைக்கும், லோன் கிடைக்கும், சப்சிடி கிடைக்கும், நல்ல ஃபீடு கிடைக்கும், கால்நடை பராமரிப்பு முறையாக கிடைக்கும், இது சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம நிறைய விஷயத்த இப்ப கொண்டது இருக்கோம். அது இன்னும் நம்ம அதிகப்படுத்த இருக்கும். அப்படி வர சமயத்தில் டெலிவரபிள்ஸ் இருந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க நம்மகிட்ட ரீட்டைன் ஆவாங்க. இது இதுதான் நம்முடைய மாண்பு முதல்வருடைய அறிவுறுத்தல்படி நான் செய்து கொண்டிருக்கக்கூடிய பணி. நம்மகிட்ட என்ன டெலிவர் பண்ண இருக்கு அதனால வந்து அது கண்டிப்பாக அது போகாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ கூட்டுறவு சங்க பணியாளர்கள் அவர்களுக்கு சம்பள உயர்வு அவங்க பல்வேறு விஷயங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்கு. இப்போ நம்ம சம்பள உயர்வுக்கான அனைத்து வேலைகளும் முடிவடைஞ்சிட்டு இப்போ நம்ம அதை அறிவிக்க போகிறோம். ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து லோனில் கமிஷன்ஸ் கொடுக்கும், ஃபீடு சேல் பண்ண கமிஷன்ஸ் கொடுக்கும், கொடுக்க தொடங்கியிருக்கோம், நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. அதுமாதிரி எல்லா கூட்டுறவு சங்கங்களையும் ஹோல்சேல் டீலராக ஆக்கி அவங்களுக்கு நாங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்கோம். அதில் நான் அசம்பிளியில் கூட பேசினேன், அதுலேயே 2 மாதத்தில் வந்து 1.5 கோடி ரூபாய் பக்கத்தில் சேல் பண்ணியிருந்தாங்க. அதில் அவங்களுக்கு அதுக்கான கமிஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இதனுடைய நோக்கம் என்னென்னா, நம்முடைய பிரதம பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் வந்து பொருளாதாரத்தில் ஒரு நிலைத்த தன்மை, எக்கனாமிக்கலி வயபிள் சொசைட்டிஸ் என்கின்ற தன்மையை உருவாக்குவதுதான் இதனுடைய நோக்கம். இந்த ஆண்டு நான் நிச்சயமாக நம்புகின்றேன், ஆல்மோஸ்ட் எல்லா கூட்டுறவு சங்கங்களும் ஒரு அவங்க செயல்படக்கூடிய அளவுக்கு, தனித்து செயல்படக்கூடிய அளவுக்கு, லாபத்தோடு செயல்படக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்து விடலாம் என்பது என்னுடைய உறுதியான நம்பிக்கை. அவங்க ஒத்துழைச்சாங்கன்னா கண்டிப்பாக நம்ம அதை உருவாக்க முடியும். அந்த ஒத்துழைப்புக்கு தான் அவங்களை திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கேன். அவர்களுக்கும் பல்வேறு பயிற்சிகளை நாங்கள் வழங்க இருக்கின்றோம். இப்போ நான் ஒட்டுமொத்தமாக கேட்டுக்கொள்வது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள், அதே போன்ற விளிம்புநிலை மக்கள், வேலை இல்லாத இளைஞர்கள் போன்றவர்கள்லாம் அவர்களுக்கு ஃபியூச்சர் ஒரு சுய வேலை வாய்ப்பாக இந்த கால்நடைகள் வளர்ப்பதை, சிறு பண்ணைகள் போன்ற பற்றி பண்ணுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா உலக சந்தையில் இதை மார்க்கெட் பண்ணுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக் கொள்ளணும். அப்படி பயன்படுத்திக் கொள்ளுகின்ற நேரத்தில் நிச்சயமாக நாங்கள் மற்ற உதவிகள், அதை நான் ஏற்கனவே பேசிய பண்டு எந்த இனம் வச்சா சரியா இருக்கும், அந்த இனம் எங்க கிடைக்கும், அதே போன்ற அவர்கள் எப்படி கால்நடை பராமரிக்க வேண்டும், அதை வாங்குவதற்கு கடன் உதவி எப்படி, அதற்கு அவர்கள் மானியங்கள் என்னென்ன இருக்கிறது, இப்படி அதுக்கு உணவு எப்படி கொடுக்கணும், இப்படி பல விஷயங்கள் நம்ம வந்து அவங்களுக்கு டெலிவர் பண்ணியிருக்கோம். காப்பீடு, விவசாயிக்கும் காப்பீடு வழங்கும், அந்த கால்நடைகளும் காப்பீடு வழங்கும். ஸோ இதில் மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. எனவே அவர்கள் முன்வர வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. அதுவும் இப்போது இருக்கக்கூடிய பால் உற்பத்தியாளர்கள் அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பாலுக்கு தரமான விலை, நியாயமான ஒரு விலை, அது கரெக்ட் டைமில் பணப்பட்டுவாடா போன்றவை கிடைப்பதற்கு, இந்த திட்டங்கள் மூலம் பயன்பெறுவதற்கும், அவங்க எங்க கூட பால் தந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். கண்டிப்பா நிச்சயமா கேட்டேன், அதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை. 40 லட்சம் லிட்டர்